நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பகுதியை சேர்ந்தவர் தான் பாலாஜி. இவர் உத்தரமேரூர் தீயணைப்புத்துறை அலுவலகத்தில் பணிபுரிந்தும் வருகிறார். இவருடைய மனைவி தான் ஜெயந்தி. இவர் சிபிஐஎம் மாத சங்க தலைவியாகவும் உள்ளார். இவர்களுக்கு 23 வயதில் செந்தாரை என்ற மகளும் உண்டு. கடந்த 2 மாதங்களுக்கு முன்புதான் செந்தாரைக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஒரு வாலிபருக்கும் அவரது பெற்றோர்கள் முறைப்படி திருமணம் செய்து வைத்துள்ளனர். இந்நிலையில் தான் நேற்று உத்தரமேரூரில் உள்ள தனது தாய் வீட்டில் செந்தாரை பாத்ரூம் செல்லும் போது வலிக்கு விழுந்து உயிரிழந்ததாக பெற்றோரால் கூறப்படுகிறது. மேலும் பெற்றோர்கள் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்காமல் உடலை அடக்கம் செய்ய ரகசியமாக ஏற்பாடும் செய்துள்ளனர். இதுகுறித்து போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசாரோ செந்தாரையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். மேலும் செந்தாரையின் உறவினர்கள் இந்த உயிரிழப்பில் மர்மம் இருப்பதாகவும் போலீசில் புகாரும் கொடுத்துள்ளனர். திருமணமான 2 மாதத்தில் செந்தாரை இறந்துள்ளதால் ஆர்டிஓ விசாரணையும் நடந்து வருகிறது. இதுகுறித்து போலீசார் கூறும்போது திருமணத்துக்கு முன்பு செந்தாமரை வேறு ஒரு நபரை காதலித்தும் வந்துள்ளார். அந்த காதலுக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்தும் உள்ளனர். அதன் பிறகு தன்னுடைய மகளை சமாதானம் செய்த பெற்றோர்கள் அதே பகுதியை சேர்ந்த மற்றொருவருக்கு திருமணம் செய்து வைத்துள்ளது முதல் கட்டமாக தெரிய வந்தது. இதனால் சில நாட்களாகவே செந்தாமரை மனமுடிந்து காணப்பட்டு வந்துள்ளார். மேலும் சுதந்திரமாக வெளியே செல்வதற்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. எனினும் பிரேத பரிசோதனையின் முடிவில் மட்டுமே இது கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணங்களா என உறுதியான தகவல் கிடைக்கும் என்றும் தெரிவித்தனர். இதுகுறித்து காஞ்சிபுரம் ஆட்சியரான சரவணன் கூறும்போது உயிழந்த பெண்ணின் உடம்பில் எந்த ஒரு காயமும் கிடையாது, கழிவறையில் வலிக்கு விழுந்தால்தான் உயிழந்தால் என பெற்றோர்கள் தெரிவிக்கிறார்கள். உடல் பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையிலேயே இதுகுறித்து உறுதியான தகவலும் தெரிவிக்க முடியும் என்றும் கூறிவிட்டார்.